செய்த பாவமோ செய்ய போகிற பாவமோ உங்களையும் பிதாவையும் பிரிக்க முடியாது. அவர் தான் இதை சொல்றதெல்லாம் நீங்க வந்து அவர் கூட இருந்தே பார்க்கணும் அந்த வசனத்தை. என்கிற வார்த்தை எப்ப தெரியுமா தைரியமா வரும்? பிதாவும் நானும் என்கிற உறவை மாத்திரமே பார்க்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை வெளியே வரும். பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு எல்லாவற்றையும் முன்பே செய்திருப்பது அதிக. ஸோ நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவன் பாவங்களுக்கு, இவனை விட்டுருங்க, கை குழந்தை ஒன்று பிறந்திருக்கு, அது பாவத்தும் கொடுத்துட்டாரு. இதைத்தான் சார் நாங்கள் சொல்கிறோம், இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த குழந்தையின் பாவத்திற்கும் இயேசு கிரயம் செலுத்தி தீர்த்தார்னா அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஆ, அம்மா இருக்கப்போ பாட்டில் எடுத்து பாலை குடிச்சிருச்சா? இட் இஸ் ஃபினிஷ்டு. அவ்வளோதான், கடைசியாக பிறக்க போகிற என் பாவம் வரைக்கும் இயேசு செலுத்தி தீர்த்தார். கையத்தட்டு 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 ஆமே ஆமே ஆமே. செய்த பாவமோ செய்ய போகிற பாவமோ உங்களையும் பிதாவையும் பிரிக்க முடியாது. அவர் தான் இதை சொல்றதெல்லாம் நீங்க வந்து அவர் கூட இருந்தே பார்க்கணும் அந்த வசனத்தை. பிதாவும் நானும் பிதாவும் நானும் பிதாவும் நானும் ஆகா பாவத்தை கண்டுக்கிறதில்ல, பிதாவும் நானும் பிதாவும் நானும் பாவத்தை கண்டுக்கிறதில்ல, இப்படியே கேட்டால் நல்லா இருக்கும். பாவம் நானும் பாவம் நானும் பாவத்தை கண்டுக்கிறதே இல்லை, பாவம் நானும் இப்படி கேட்குற பத்தியா, அதனால தான் வாயில் ஆமை என்ன செய்யாது வர்றாது. இல்லை பாவம் நானும் இல்லை பிதாவும் நானும் என்கிற உறவை மாத்திரமே பார்க்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை வெளியே வரும். எப்ப இந்த கார்னல் மைண்ட் என்றாங்கல்ல, இந்த உலக சிந்தை என்னைக்கு வருதோ இந்த வார்த்தை தைரியமா வராது. ஆகவே நண்பர்களே, ஓகே தம்பி, என் அன்புக்குரியவர்களே, இந்த நீதிகரிப்பு, இந்த சுத்திகரிப்பு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டுக்கு வந்துருச்சுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் காடு நீங்கள் ஓட ஓட உங்களை வெரைட்டி அப்படியே கொடு அப்படியே வந்து என்ன செய்யும், பேக்கப் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, திஸ் இஸ் வாட் த சீக்ரெட் ஆஃப் பீயிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்டு. ஆமேன். இட் இஸ் நாட் இன் டூயிங், இட் இஸ் இன் பீயிங். அவர் ப்ரெசன்ஸ்லே இருக்கிறது, ப்ரெசன்ஸ்லே இருக்கிறது. தேவன் அவனை விட்டு விலகாதே இருந்தார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் இந்த வார்த்தையை எவனுமே பழைய ஏற்பாட்டில், ஆமாம், அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு பிரிந்தார், அவர்களை ஒப்பு கொடுத்தார், இப்பெல்லாம் வருது பாருங்க. ஆனால் இயேசு சொன்னார் சிலுவையில் வேலையை முடித்தோன்னே, இனி உலகம் முடிகிற வரைக்கும் சகல நாட்களிலும், சகல அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இன்னைக்கு அவர் யாரு கூட தான் இருக்காரு? என் கூட தான் இருக்காரு. இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறீங்க, உங்க கூட தான் இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க நீ சர்ச்சில் இல்லை, இன்னைக்கு உங்க கூட தான் இருக்கிறாரு. நம்மெல்லாம் இங்க வர்றனால அவர் நம்ம கூட இல்லை, நம்மெல்லாம் அவர் கூட இருக்கிறனால இங்க வர்றோம். ஸோ வண்டியை முன்னாடி கட்டாத, மாடை முன்னாடி கட்டு, வண்டி தானா வரும். சில எப்போ பார்த்தாலும் சின் கான்சியஸ், சின்னு அந்த சின் கான்சியஸில் இருக்கும்போது தான் என்ன நடக்குது, திடீர்னு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா உடனே சின்னோட கனெக்ட் பண்ணுவாங்க.
நேற்று இந்த எலியா இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த எலியா அந்த வீட்டில் தங்கியிருக்குமோ, அந்த பொண்ணு பையன் செத்து போனோன்னே உடனே நம்ம சொல்லியன் பாவத்தை நினைவு கூற வைக்கத்தக்கதாக நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்னு எலியா சொல்கிறாரு. ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதம்மா, அவர் என்ன ரூட்டில் வர்றாரு, எனக்கு சாப்பாடு கொடுத்த இந்த அம்மாவுக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தனால இப்போ ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணுன்றார். இதனால் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், நீ ஊழியக்காரனை சப்போர்ட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் சகல நன்மைக்கு ஏதோ என்ன செய்து மாறுது. உடனே கத்தரங்க ஒரு அற்புதம் செய்கிறாரு. செஞ்சு முடித்த உடனே அந்த அம்மா சொல்லுது, இதனாலே நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்றும் நான் அறிந்து கொண்டேன். அப்போ இவ்வளோ நாளாக ஒரு டவுட்லேருந்து இருந்திருக்கு போலதுனம்மா, இல்லை இல்லை இவ்வளோ நாள் நம்புச்சு இப்போ தான் ரொம்ப நம்புது. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வார்த்தையை நிரூபிக்கத்தக்கதாக, நான் பேசுகிற வார்த்தையை நிரூபிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை இந்த நாட்களில் செய்து வருவாராக. கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.